சிவாய நம கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி சரணடைந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதருடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சர்வம் டிவி நேயர்களே அனைவருக்கும் இனிக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதம் பதினாலாம் தேதி தீபாவளி நன்னால் இருளை அகற்றி இருளை அகற்றும் ஜோதி இருளகற்றும் ஜோதியாக சிவபெருமான் இருப்பதைப் போல அதனால தான் இந்த செயலில் நான் கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் நீக்கி ஒளி மையமான தீப ஒளி எப்படி மிளிர்கின்றதோ வெளிச்சம் வருகின்றதோ அதை போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட என்னுடைய வாராகி அம்பாளை பணிந்து பிரார்த்திக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல அமாவாசை நோன்பிற்கு சுமங்கலி விரதம் அதோடு மட்டுமல்ல மறுநாள் தேதியிலிருந்து சஷ்டி ஆரம்பம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பதாம் தேதி சூரசம்ஹாரம் இருபதாம் தேதி சுவாமி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் அப்போது சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா கோடான கோடி மக்கள் எங்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கிருந்தாலும் திருச்செந்தூர் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இந்த சஷ்டி விரதத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஸ்ரீலாசி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி ரொம்ப அருமையாக தன்னுடைய கட்டுரல்லையும் செய்யுள்ளையும் பாடல்களையும் சொல்லியிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல காலம் தொட்டே இந்த சஷ்டி விரதம் பேசப்பட்டு வருகிறது ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நவம்பர் பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி நாம் வந்து பதினாறாம் தேதி ஹோமம் பண்ணுறோம் பிராயச்சித்த பரிகார ஹோமம் பண்ணுறோம் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறவங்க ஃபோன் போட்டு உங்களுக்கான சங்கல்ப கட்டணம் ஹோம கட்டணத்தை நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம சொல்ல போகிறோம் வாருங்கள் அன்பு நேயர்களே உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலனை நாம் காண்போமாக நம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முடிய நடைபெற இருக்கின்ற நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாத ரிஷபராசிக்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம் வாருங்கள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலனை காண்போம் சரி ரிஷபராசினியர்களே கடந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா கொஞ்சம் சமமான ஈக்குவல் சமமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருந்திருக்கும் அதில் நிறைய பேருக்கு எடுத்த முயற்சிகளில் பாதி தூரம் முறையில் அவங்க சென்று இருப்பார்கள் இந்த மாதம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட அந்த ரிஷபராசினியர்கள் இருப்பாங்க என்னதான் ராசியில் ராகு இருந்தாலுமே கூட சனி உடைய பார்வை சனி ராகு தொடர்பு ஏற்படுது இந்த பக்கம் குரு சனி ராகு தொடர்பு ஏற்படுது இப்படிலாம் கூட ரிஷபராசிக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போனாலுமே கூட இருந்தாலும் இந்த ரிஷபராசினியர்கள் தொடர்ந்து போராடுவதிலே வல்லமை படைத்தவர்கள் பொதுவாக ரிஷபராசினியர்கள் வந்து எத்தனை முயற்சிகள் எடுக்க சொன்னாலும் அத்தனை முயற்சிகள் எடுப்பார்கள் ஒன்றுதான் முயற்சி தான் முயற்சி அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது தங்களால் எந்த அளவுக்கு அதில் வெற்றி பெறுவதற்கான செயல்திறனை காட்ட முடியுமோ அத்தனை செயல்திறனையும் அவர்கள் அங்கே காட்டுவார்கள் ஆக காலம் நேரம் அனுசரித்தால் மட்டுமே அது அனுக்கிரகம் செய்தால் மட்டுமே அவருடைய வெற்றி நிர்ணயம் செய்யப்படும் அப்போ இப்படி தான் ஏற்றத்தாழ்வுகளோடு ஒரு சமமான மாதமாக அக்டோபர் மாதம் சென்றிருக்கும் சரி நவம்பர் மாதம் எப்படி சாமி இருக்கும் பண்டிகைகள் நிறைந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் சாமி இந்த நவம்பர் மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கோ அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல துலாத்தில் வீட்டு ஸோ உங்களுடைய ராசிநாதன் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ராசிக்கு ஆறாம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டில் துலாத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்போ ராசிநாதன் ஆறில் இருக்கின்ற பொழுது ராசிநாதனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அவரால ஹெல்ப் பண்ண முடியாது காரணம் என்னென்னா அவர் மறைஞ்சிடுறார் சரி இப்போ ரிஷபராசினியர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் நன்னாக பதிய வச்சுக்கணும் யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு ரிஷபராசினியர்களே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நீங்கள் வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு இந்த ஒரு கோடி ரூபாய் ஆட்ட சேர்த்து விடுவாங்க ஒரு கோடி ஒரு கோடி நூறுரூவாய்க்கு ஒரு கோடி கோடிவாங்க அந்த மாதிரி யாராவது உங்களை கூப்பிட்டு யதார்த்தமாக சொல்கிறேன் நான் ஏன் தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை காட்டி இந்த மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லி சூப்பர் ரிஷப ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் படிச்சவராக இருக்கும் நன்றாக தான் இருக்கும் ஒன்றும் குறைய இருக்காது ஆனால் அதிகப்படியான வளர்ச்சி இருக்குமா அதிகப்படியான வரவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இருக்குது ஏன்னா உண்மையை சொல்லணும் யதார்த்தமாக சொல்லணும் அதான் விஷயம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினா தான் அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குமே தவிர அதை எடுத்து சனி அஞ்சில் இருக்கிறாரு ராகு மூணில் இருக்கிறாரு இதனால உங்களுக்கு அவர் அங்கே போய் உக்காந்து பணமொழி பொறி போகிறாருன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இருக்காது ப்ராக்டிக்கல் இருக்காது அதில் அதான் விஷயம் ஸோ ஆறாம் இடத்துல ராசிநாதன் இருப்பதனாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ஈக்குவலான மாதமாகவே இது அமையும் சமமான மாதமாகவே இருக்கும் ஒரு சில தொழில் நிறுவனங்களுக்கு மிக சோதனையாக அல்லது மிக இந்த போட்டியான காலமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சம்பளம் கொடுப்பதற்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சரியாக கொடுக்க முடியல இதில் வந்து ஃபெஸ்டிவல் மந்த்து தீபாவளி அது இதுன்னு வருது செலவு காசு போனஸ் இப்போ அதெல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த தொழிலாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய வீட்டில் அதனால் அந்த என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இதெல்லாமே வந்து இந்த மாதத்தில் ரிஷபராசினியர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியமான ஒரு தருணம் அவசியமான ஒரு மாதமாக அமைகிறது சரி இப்போது நம்ம ஒரு ஒரு விஷயமாக முன்னெடுத்துச் செல்வோம் முதல்ல தொழில்துறை தொழில்துறையை பொறுத்தவரையிலே ரிஷபராசினியர்களே தொழில்துறை நன்றாக இருக்கும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் அது சிறு தொழில் குறுந்தொழில் என்ன விதமான தொழிலாக இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல வரவு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் தேவையான அளவுக்கு வியாபாரம் நடக்கும் அப்போ வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் வருமானம் அதிகரிக்குமே சாமி இப்போ வருமானம் அதிகரித்தது சொன்னாக்கா லாபம் தானே சாமி அப்புறம் ஏன் சமமான மாதமாக இருக்கும்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இது ஃபெஸ்டிவல் மட்டுங்கிறது தொழில் துறையில் வர்த்தகம் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வியாபாரம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் நடக்கிற வியாபாரத்தை விட நிச்சயமாக இரண்டு மடங்கு வியாபாரம் நடக்கும் இப்போ நான் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு டெய்லி சேல் பண்ணுறீங்கன்னா அது அறுபதாயிரமாகவோ இல்லை எழுபதாயிர மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி டபுள் வியாபாரம் நடக்கும் ஆனாலும் இந்த அது மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய கடன் தொகைக்கு சென்றுவிடும் அதனால் கடன் விஷயத்திலே கடன் பிரச்சனையில் ரிஷபராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆமாம் சாமி எனக்கு கடன் இருக்குது ஆமாம் உங்களுக்கு கடன் இருக்குது எனக்கு தெரியும் சரி அந்த கடனை கொஞ்சம் அடைப்பதற்கு தேவையான ஒரு இது ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரியோ இல்லை அதுக்கு வந்து ஒரு வட்டி கட்டுற மாதிரியோ ஓகேவா இதுன்னு ஒரு சிறு தொகையை அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு சிறு தொகையை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அவங்கள வந்து உங்களை மேபி உங்களை நெருக்கலாம் இதை நீங்கள் கொடுக்கணும் இது மாதிரி எங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் விசேஷம் இருக்குது தீபாவளி இருக்குது அது மாதிரிலாம் ஏதேனும் ஒரு சில காரணங்களை சொல்லி உங்களை வந்து அவங்கள நெருக்குவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வரும்போது அப்போ இந்த லாபத்திலேருந்து எடுத்து தான் இந்த மாதம் பணத்திலேருந்து தான் எடுத்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களை ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்காக கடன் பிரச்சனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உண்மையான வார்த்தை அதை தான் நான் கொஞ்சம் மறைச்சி அப்படி இப்படி இலைமறைவாக காய்மறைவாக இது ரூம் அது ரூம் அதிகரிக்கும் அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லணும் நேரடியாக போல்டாகவே சொல்லிடுறேன் ஏன்னா நான் என்னை பொறுத்தவரையிலும் எதையுமே கரெக்டாக சொல்லிவிடுவேன் மறைக்க மாட்டேன் அதுதான் விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்போது கடன் பிரச்சனையை அதிகரிக்கும் ரிஷபராசினியர்களே அதிக கவனம் தேவை கடன் பிரச்சனையை சரி அப்போ தொழில் துறை டெலராக இருக்கும்னு சொல்லிவிட்டேன் ஸோ கடன் மட்டும் அது பேங்க் கடனாக இருக்கலாம் தனிநபர் கடனாக இருக்கலாம் வட்டி செலுத்தக்கூடிய கடனாக இருந்தால் அதில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சரி ஓகே அடுத்ததாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவர்களாக தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்காக நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் குரு அப்புறம் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இந்த நல்ல மாதமாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே சரியா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நல்ல மாதமாக அமைய இருக்கின்றது நீண்ட நாட்களாக ஒரு மூணு மாதம் ஆகுது சாமி நாலு மாதம் ஆகுது சாமி ஆனால் பழைய கம்பெனியை வேலையை விட்டு நின்றுட்டு சாமி இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த விடுபட்ட நற்பலன்கள் சரியாக ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பளம் வாங்குறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அதுக்கான ஒரு விஷயம் தேவை அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து காணாமல் போயிருக்கு அப்படி சொன்னாக்கா மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடும் வரும் அந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீண்ட நாட்களாக வேலைக்கு இல்லாத வேலைக்கு இல்லாதவர்கள் வேலை வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நான் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சாமி அந்த வேலை எனக்கு கிடைக்குமா இல்லை வந்து என்னை வந்து அந்த பழைய கம்பெனியிலே கூப்பிடுவாங்களா பழைய கம்பெனி நல்ல கம்பெனி தான் அங்கே வந்து நான் சண்டை போட்டுட்டேன் அதனால் என் மனநிலை இப்படி இருக்குது திருப்பியும் கூப்பிடுவாங்களா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லைனா ஒரு சிலர் வந்து இல்லை சாமி நாங்கள் திரும்ப போனால் எனக்கு அங்கே மரியாதையாக இருக்காது எனக்கு வேறு வேலை கிடைக்குமா ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட கேள்விகள் உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் இப்போ நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுவான பலனாகும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே அப்படின்னு தான் நம்ம பலனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார் இது சுந்தருக்கு நடக்குமா இது சவுந்தருக்கு நடக்குமா இது சுரேஷ்க்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போது பிறப்பு அவருடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அதை பார்க்கின்ற பொழுது தான் அதில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து தான் இது இவருக்கு நடக்கும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்புக்கான காலம் சில எதுக்காக காத்திருக்கக்கூடிய வேலைக்காக ஆண்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக இருந்தாலும் சரிதான் பொம்பளை பசங்களானாலும் இருந்தாலும் சரிதான் வேலைவாய்ப்பு உண்டு தனியார் வேலையானாலும் சரி தான் சரி அரசாங்க வேலை கிடைக்குமா சாமி அது ஒரு கேள்வி இருக்குது அது போன நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க கொஞ்சம் அரசாங்க வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி நீங்கள் எல்லா ராசியுமே சொல்லுங்கள் நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அது குறிப்பாக ரிஷபராசினியர்கள் ஃபோன் போட்டு கேட்டதுனால நான் அதை பதிவு பண்ணுறேன் ஸோ இந்த அரசாங்க வேலை இந்த மாதம் ரிஷபராசிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்காக புதுசாக சேர்த்துருக்குறேன் ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது சூரிய சனி சூரியன் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் த சனி தொழில்காரகன் அரசாங்க உத்தியோகத்துக்கு சூரியன் ரொம்ப முக்கியம் அது போக உங்களுடைய ராசிநாதன் இவர் லக்னாதிபதி இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இருந்தாலுமே கூட சனியும் சூரியனும் சந்திச்சுக்கிறாங்க மூணு பதினொன்றா அமர்ற அமைந்து கொள்கிறார்கள் கார்த்திகை மாதம் அதாவது நவம்பர் பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு அது நடக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரலாம் உங்களுக்கு சூரியன் வந்து உற்சகத்தில் இருக்காரு அப்போது அந்த காலகட்டத்தில் சனியும் சூரியனும் சந்திச்சுக்கிறாங்க தொடர்பு ஏற்படுது ஸோ ரிஷபராசினியர்களாக இருந்து அந்த அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்வீர்களேயானால் அரசாங்கத்தின் சார்பாக அனுகூலமான பதில்கள் வந்து சேரும் உடனே நான் வந்து சாமி இப்போ நான் அரசாங்க வேலை நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது ஏற்கனவே அதுக்கு பணத்தை கணத்தை ஏதாவது கட்டி அதை வந்து நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்க சாமியும் எனக்கு பயமாக இருக்க போ கொடுத்த பணம் வந்துடுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிங்க சரியா ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரியே ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்க அதுக்கு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் உங்களை கடமையாக திட்டியே விட்டேன் ஸோ இருந்தாலுமே கூட அந்த மாதிரி நீங்கள் அந்த அரசாங்க வேலைக்காக பணத்தை கட்டியோ அல்லது வந்து முயற்சி செய்தோ படிப்பு மூலியமாகவோ காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அந்த மாதிரி வேலை கிடைப்பதற்கு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு ரிஷபராசிரியர்களுக்கு வாய்ப்பு உண்டு சரி ஓகே இப்போ அடுத்ததாக குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரையில் குடும்பம் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டாம் அதிபதி புதன் அதோடு சேர்ந்து நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் சரியா நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இந்த நாளுக்குடைய சூரியன் எங்கே இருக்கார்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு ஏழில் இருக்கிறார் அதே போல் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அவரும் வந்து சூரியனோடு சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறார் சரி ஓகே பதினஞ்சு நாள் இங்கேயும் பதினஞ்சு நாள் அங்கேயுமா இருக்கார் அப்போது ரிஷபராசினியர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் வெளியில் என்னதான் நீங்கள் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே வந்து வே மனசுக்கு நிம்மதியான வேலை இல்லை அப்படின்னா ஒரு கௌரவமான வேலையாக இல்லை தேவையில்லாத ஒரு தலைகுனிவு வந்து எனக்கு ஏற்படுது சாமி அப்படின்னா ரிஷபராசினியர்கள் சொல்வது எனக்கு காதுக்கு கேட்குது ஆமாம் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க பக்கத்துலேருந்து பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு சொல்ல பேர் சொல்கிறாங்க உண்மையில் அதுதான் உண்மை ஒரு ராசி கட்டத்தை பார்க்கும்போது இந்த கிரகம் இங்கே நின்று அந்த வேலையை செய்யும்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஜோசியராக இருக்க முடியும் அப்போ அந்த உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் அதை வந்து கரெக்டாக ஒழுங்காக சொல்லணும் அப்போ தான் வந்து பயன் பெற முடியும் பயனாளிகள் ஸோ அப்படி பார்க்குற பொழுது குடும்பஸ்தானத்துக்கு நல்லபடியாக இருக்குது குடும்பம் நன்ற நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது மகிழ்ச்சி மேலோங்கும் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் நாள் வரையிலும் இருந்து வந்த மனக்கசப்பு அது அப்பா அம்மாவா அப்பா அம்மாட்ட கொச்சுருந்துருக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் கொச்சிருந்துருக்கலாம் அதே உடன் உடன்பிறந்தோர் அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க மாமனார் மாமியார் மச்சான் மைத்தனார் இப்படி எந்த மா தாய் மாமா இந்த மாதிரி உறவு முறைகளில் ஏதேனும் குறைகள் இருக்குமேயானால் அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ரிஷபராசினியர்கள் சரி அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிக மிக பொறுமை தேவை உஷ்டமான கிரகம் போய் அங்கே உட்காந்துருக்கு ஏற்கனவே ரிஷபராசினியர்களுக்கு கணவனானாலும் சரி தான் மனைவி ஆனாலும் சரி தான் இருபாலராக இருந்தாலும் அது பெண்களாக இருந்தாலும் வேகமாக தான் இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் வேகமாக தான் இருப்பாங்க காரணம் ஏன் அப்படி அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் யார் செவ்வாயுடைய வீடு ஓகேவா அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு பதினொன்றெலாம் உட்காந்துருக்கார் பட் லாபஸ்தானத்தை தான் கொடுக்குறார் அப்போ மகிழ்ச்சியை கொடுப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுப்பார் அதே சமயத்தில் கோபத்தை அதிகப்படுத்துவார் உஷ்டமான கிரகம் போய் அங்கே உட்காருது கோபப்படுத்துவார் உங்களை அப்படி நீங்கள் கோவப்படலை அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் பாட்னரை கோபப்பட கோ பாட்னரை யாருங்க உங்கள் கணவனாக இருக்கலாம் அல்லது ஆணாக இருந்தால் மனைவியாக இருப்பார்கள் அப்போது அந்த கணவன் வந்து அதிகமாக கோச்சிக்கிறாங்க என்னென்னு தெரில சார் என் வீட்டுக்காரர் இருந்த ஒரு பத்து நாளாக ரொம்ப அதிகமாக கோவப்படுறாரு இந்த மாதிரி இருக்கவே மாட்டார் ரொம்ப சௌரியமாக இருப்பார் சிரிச்சு பேசுவார் இப்படி அதே போல் தான் சார் என் மனைவி ரொம்ப என்னை கோச்சிக்கிறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க என்னென்னு தெரியல காரணம் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படி காரணம்னாக்கா இதுதான் காரணம் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை அப்படிங்கிற அந்த வாசகத்தை ஸோ கணவன் மனைவி பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவருக்கு ஒருத்தர் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அவங்க வந்து நிறைகுறைகளை பார்க்கக்கூடாது இதேனும் வந்து ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே கூட அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் விளக்கி கொள்வது விட்டு கொடுத்து போவது சிறப்பானதாக இருக்கும் சரி இது மட்டுமே பிரச்சனை இல்லை இன்னும் சொன்னாங்கன்னா இந்த உங்களுடைய ராசிநாதன் ரிஷபராசிக்கு ஆறுல பையன் மறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி ஏதேனும் ஒரு சில தவறுகள் செஞ்சுருக்கலாம் மன்னிக்க முடியாத சில சிரமங்கள் கூட இருந்திருக்கலாம் அதே போல் பெண்களாக இருந்தால் நிறைய ஆண்கள் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஏதேனும் வேறு சில தவறுகள் வந்து செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுவும் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன் ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவியிலும் பிரச்சனை இருக்குமே ஆனால் உடனடியாக உங்கள் இருவர் அந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் சிறப்பான முறையில் நல்ல முறையில் கரெக்டாக உண்மையை உடைச்சி உயர்வாக சொல்லக்கூடிய அளவு கரெக்டாக சொல்லணும் அது சொல்லி மறைக்கக்கூடாது போல்டாக சொல்லணும் அது என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு ஏன்னா நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளிவர முடியும் உண்மையை தெரிஞ்சுக்காமல் உங்களால் பிரச்சனை வந்து வெளியில் வர முடியாது கலகம் பிறந்தால் தான் வழிபறக்கும் புரிஞ்சுக்கோங்க நாரதனின் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போல நீ போய் என் வீட்டில் சொல்லிட்டியா நீ போய் என்னை வீட்டில் கேட்டியா அப்படின்னு கேட்குறதால எந்த பொண்ணையும் இங்கே வழி பிறக்கும் அது ஒன்று இல்லை ஒன்று அதை வச்சு வாழணும் இல்லை அதனோட விட்டு வெளியில் வரணும் அப்போ இது நன்மை எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உண்மை இருந்தால் தான் அந்த வழி பிறக்கும் ஆகினாலும் மாதிரி இதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உடனடியாக நீங்கள் அவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமையும் பயப்பட தேவை வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை ரிஷபராசி நேர்களை சரி அடுத்ததாக திருமண யோகம் திருமண யோகம் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே ஏழாம் தேதி சூரியன் இருக்கிறார் ஏழு கூடியவன் அஞ்சா அதுக்கு அஞ்சாம் பாவத்தில் அமர்ந்துருக்கிறார் அப்போ பார்க்கும்போது நல்ல முறையிலேயே இருந்து வரும் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள் கூட இப்பொழுது நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு பையனுக்கு முப்பது வயசு ஆகுது சாமி பையனுக்கு நாற்பது வயசு ஆகுது சாமி ஆனாலும் வந்து இன்னும் திருமணம் நடைபெறவில்லை பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது சாமி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போது அவங்களுக்கு அந்த மாதிரி நாள்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் தடைப்பட்ட திருமணம் இந்த திருமணத்துக்கு என்ன என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வச்சுக்கோங்க அந்த மாதிரி தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இந்த முறை சிறப்பான முறையில் சீக்கிரமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் இருக்கின்றது ரிஷபராசினியர்களே இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு அடுத்ததாக நம்ம பார்க்குற தலைப்பு வந்து குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே குழந்தை பாக்கியத்துக்கான காலம் இது தான் ஏன்னா ஏழுக்குடையவன் அந்த ஏழுக்குடையவனுக்கு அவனுக்கு அஞ்சாம் இடத்துல மீனத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் அவர் நல்ல அருமையான காலமாக அமைந்தது உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் நல்ல வலுவான நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஸோ நல்ல ந நிலையில் அமர்ந்திருக்கிறதுனால ரிஷபராசினியர்களே குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டில் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான அருமையான காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியதற்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ரிஷபராசினியர்களே நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு எல்லா வகையிலும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைந்ததே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த மாத ராசிப்பிள்ளையை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் தாம்பரம் மீசனேசன் சுவாமிகள் நன்றி நமஸ்காரம் வாழ்க வல்லமுடன் நமச்சிவாயம்